ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகள், பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர். கால் 9600000037. சினி உலகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். தளபதி விஜய் சாரோட 46th பர்த்டேவான இன்னைக்கு சோசியல் மீடியாவே அவரோட ஃபேன்ஸ் வந்து கதற விட்டுட்டு இருக்கிறாங்க. மில்லியன் கணக்காக ட்வீட்ஸ் போட்டு ட்விட்டரை தெரிக்க விட்டாங்க. அண்ட் சோசியல் மீடியா எல்லாத்தையுமே இப்போ அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷலான டேல தளபதி விஜய் சாருக்கு எக்கச்சக்கமான விஷஸ் வந்துட்டு இருந்தாலும், அவர் கூட ஒர்க் பண்ண செலிபிரிட்டிஸ் அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்படுற செலிபிரிட்டிஸ் அண்ட் அவரை நேசித்து சினிமாக்குள்ளே வந்த செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் தங்களுடைய விஷஸ் வந்து சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ட்விட்டர்லேருந்து ஒரு சில ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் விக்னேஷ் சிவன், அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஹாப்பி பர்த்டே டு இதய தளபதி விஜய் சார் அப்படின்னு போட்டுட்டு, உங்களுக்கு இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷத்தையும் சேர்த்து கடவுள் உங்களுக்கு வந்து பிளஸ் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவர் லாஸ்டிங் லவ் எப்போவுமே கிடச்சிக்கிட்டு இருக்கணும். உங்கள் ஃபேமிலி கிட்டே இருந்தும், உங்களுடைய அற்புதமான ஃபேன்ஸ் கிட்டே இருந்தும், நீங்கள் இவ்வளோ வருஷமாக அவங்கள வந்து எந்த அளவுக்கு கேதர் பண்ணி வச்சிருக்கிறீங்க, அவங்க எல்லாருக்கிட்டும் இருந்து உங்களுக்கு அன்பு எப்போவுமே கிடைக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஷிங் யூ குட் ஹெல்த் அண்ட் பீஸ் ஆல்வேஸ்ன்னு சொல்லி விஷ் பண்ணியிருக்கார். அண்ட் விக்ரம் பிரபு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, விசிங் த பெஸ்ட் விஜய் சார் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ விஜய் சார் தான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், மாஸ்டர் படத்துக்காக மாஸ்டராக நீங்கள் எங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு ரொம்ப வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ண பிரேம்குமார் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா படங்களில் தளபதி விஜய் சார் கூட வந்து நடிச்சிருக்காரு. அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னென்னா, எப்போவுமே உங்கள் கூட நடித்ததெல்லாம் நினச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இன்னொரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். அண்ட் எல்லாத்தோடையும் மிகப்பெரிய வெயிட் அப்படின்றது மாஸ்டர் படத்துக்கான வெயிட்டிங் தான், ரொம்ப ஹார்டராக போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷலான டேல என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி சர்ப்ரைஸ் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சர்க்கார் படத்துலேருந்து யாருமே பார்க்காத அன்சீன் பிக்சர்ஸ் வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவரை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, தளபதியோட 64 மாஸ்டர் படத்தில் கோ ஆக்ட்ரஸாக ஒர்க் பண்ணக்கூடிய மாளவிகா மோகனன் அவங்க வந்து செமையான ஒரு விஷ் பண்ணியிருக்கிறாங்க. டு த கூலஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஃபன் கோஸ்டார் ஐ ஹேட் பீன் த பிளஸர் ஆஃப் ஒர்க்கிங் வித், ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய் சார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதுலேயே த மோஸ்ட் கூலஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஃபன் ஃபீல்டான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஹராத்தி அவர்கள் அவங்க வந்து என்ன விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழக தாய்மார்களின் செல்லப்பிள்ளை, நேற்றைய இளைய தளபதி, இன்றைய தளபதி, நாளைய கொஸ்டின் மார்க்குன்னு போட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் மார்க்குக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் ஒழிஞ்சிட்டு இருக்குது. அமைதியான புன்னகைக்கு சொந்தக்காரன், ஆர்ப்பரிக்கும் ரசிகர்களின் ரசிகன், ஆக்டர் விஜய் ப்ரோக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு ஆர்த்தி அவர்கள் வந்து விஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அவங்கள தொடர்ந்து பார்த்திங்கன்னா, ஸோ நிறையா பேர் விஷ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் யாஷிகா ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா, வாட் அ கோ இன்சிடென்ஸ், தளபதி விஜய் சாருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இன்றைக்கி ஒரே நாளில் பிறந்தநாள், ரெண்டு பேருமே காட் பிளஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடாக விஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவருடைய ரொம்ப காலம் நண்பராகிய ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து, ஹாப்பி பர்த்டே நண்பா, யூ ஹாவ் அச்சீவ்ட் சக்ஸஸ் அண்ட் ஃபேம் பை ஒர்க்கிங் ஹார்ட், பட் அட்டைனிங் பீஸ் இன் லைஃப் இஸ் மோஸ்ட் ஹார்டஸ்ட் திங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீ இந்த இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு கடின உழைப்பால் நீ மிகப்பெரிய சக்ஸஸை வந்து அடைஞ்சிருக்கிற, பட் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடச்சிருந்தாலும் மனசு அமைதியாக இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப பெரிய விஷயம். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, யூ ஆர் பிளஸ்டு வித் தட் டூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த அமைதியும் வந்து வாழ்க்கையில் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உன்னை எப்போவுமே பார்க்குறது நீ ரொம்ப காமாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, அமைதியாக இருப்ப, இதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் ராகவேந்திரா சுவாமிகிட்ட உனக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன் நண்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அற்புதமான விஷஸ் வந்து பதிவு பண்ணியிருக்கார். அண்ட் வரலட்சுமி சரத்குமார் மேம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹாப்பி பர்த்டே டு அவர் தளபதி அப்படின்னு போட்டுட்டு, தளபதி விஜய், மே யூ கண்டினியூ டு க்ரோ ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த், நீங்கள் வந்து இன்னும் வந்து பயங்கரமான ஒரு வலிமை பெற்று வளர்ந்து கொண்டே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு எப்போவுமே எங்களை என்டர்டெயின் பண்ணுறதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க, உங்கள் மேலே நாங்கள் வச்சிருக்கிற லவ் வந்து எப்போவுமே குறையாது, அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஹாவ் அ சேஃப் பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்டு காஜல் அகர்வால் அவர் கூட ஒர்க் பண்ண ஹீரோயின், ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹாப்பியஸ்ட் பர்த்டே தளபதி விஜய், ஹாவ் அ ஃபேபுலஸ் ஒன் அப்படின்னு சொல்லி பியூட்டிஃபுல்லான விஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக அட்லீஸ்ட் சார் டேரக்டர், அட்லீஸ்ட் சார் தளபதி கூட சேர்ந்து மூணு படம் பண்ணவர், அவர் வந்து பார்த்திங்கன்னா, என்னோட அண்ணன், என்னோட தளபதி, லவ் ஹிம் மோர் தென் மீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னை விட எனக்கு அதிகமாக பிடிச்சது தளபதி தான், உங்களை நான் அந்தளவுக்கு மரியாதை வச்சுருக்கிறேன், அண்ட் நீங்கள் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ணா அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு க்யூட்டான விஷஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற கோ ஆக்ட்ரஸான 96 ஃபேம் கௌரி கிஷன் அவர்கள் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சினி உலகம்காக ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே விஷ் வீடியோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த வீடியோவை நீங்கள் இதில் பாருங்கள். அண்ட் உங்களுடைய தளபதி பர்த்டேக்கு விஷஸ் எல்லாமே கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த இந்த நாள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் விஜய் சார், கௌரி ஹியர். ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ. உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பட் உங்கள் கூட மாஸ்டரில் நடித்தது எனக்கு ஒரு கனவு மாதிரி இருந்தது. யூ ஆல்வேஸ் ட்ரீட் மீ லைக் அன் ஈக்குவல்,
and it was such a huge inspiration to work with you. Yenoda, most special memory that I shared with you is playing badminton. I hope you remember that. But I'd like to tell you that you deserve all the love that you get. You are a wonderful man, and I wish only good things happen to you and your family. Happy birthday, sir. We all love you.